This is such a wonderful team. எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களே வந்து நாங்களே வந்துடுறோம் மேல. கேரக்டர் தவிர வேற எதை வேணாலும் பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்கும் இந்த இதய சந்திப்பில் மகிழ்ச்சி. எல்லாம் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்க. ஒரு தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கான ஒரு படமாக இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. க்ரீன் ஸ்டுடியோ ஞானவேல் சாருடைய கம்பெனியில் டார்லிங், அதுக்கப்புறம் கொம்பன், அதுக்கப்புறம் மாஸ், மூணு படங்கள், இரண்டு படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிச்சயமாக மாஸும் நிச்சயமாக பெரிய அளவில் வெற்றி அடையும். குறிப்பாக வந்து ஹீரோ சூர்யா சார், என்னுடைய முதல் ஹீரோ, முதன் முதல் நான் நந்தாவில் அவர் கூட தான் நடிகராக அறிமுகமானேன். அதுக்கப்புறம் இப்போ நான் நடிச்சிருக்கிற மாஸ் படம் என்னுடைய 101வது படம். 100வது படம் வந்து அவருடைய தம்பி கார்த்திக் சார் கூட கொம்பனில் நடித்தேன். 100வது படம் முதல் படம் சூர்யா சார் கூட நடிச்சுட்டு 101வது படம் மாஸ். ஸோ இந்த நிகழ்வு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சூர்யா சார் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் தம்பி வெங்கட் பிரபு டைரக்ஷனில் முதன் முறையாக நடிச்சிருக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. கழுகுக்கு அப்புறம் ஒரு ஹிட் சாங்க்கு அப்புறம் நான் மாஸில் அவருடைய பாட்டுக்கு ஆடியிருக்கிறோம். ஸோ அதை தாண்டி வந்து பிரேம்ஜி, இதில் இருக்கக்கூடிய ஆர்டி ராஜசேகர் சார், எடிட்டர், எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வரிசையாக வந்து பேய் படங்களாக வந்துட்டுருக்குது. எனக்கும் பெயர் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நன்றி. Thank you so much. And அடுத்ததாக everybody are excited about mass. ஏனா வந்து அந்த டீம் எனக்கு நர்வஸாக இருக்குது, என்ன பேசுனே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய படம். அது எல்லாத்துக்கும் காரணம் வெங்கட்ரம்னா. ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்ததுக்கு. ப்ளஸ் சின்ன வயசுலேருந்து நான் ஒருத்தர் தான் ஃபேன், இப்பயும் அதே ஃபேன் சூர்யானா தான். அது அவருக்கே தெரியும். நான் ப்ரெஸ்ஸில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஸோ அவரோட அப்படி இல்லை, அது எல்லாத்துக்கும் தெரியும் நான் மிகப்பெரிய ஃபேன். அதே மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து மூணு பேர் ரொம்ப நல்லா தெரியும். அந்த மூணு பேருமே இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்காங்க. இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள், பிரேம்ஜி, தயாரிப்பாளர் யானவேல் ராஜா. அண்ணன் மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி. ப்ளஸ் த ஹோல் டீம், ராடி ராஜேஷர், ஸ்ரீமன்னா, கருணாசன், இவ்வளோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. சமன்வசாக இருக்குது. சாரி, தேங்க்யூ. டீமோட ஒர்க் பண்ணி இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸோட கொண்டு போனோம் அப்படின்னா. வணக்கம். மாஸ் எனக்கு 50வது படம். வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் ஸ்டுடியோ க்ரீன். நான் நிறைய படங்கள் வெங்கட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டுடியோ க்ரீன் கூட அதே குழா ஆறு படம் பண்ணியிருக்கேன். அவங்களோட படமாக இது அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக சூர்யா சார் நடித்த மாஸ் அந்த படமாக இருந்திருக்கு. பெரிய ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. சச் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ தேங்க் மை ப்ரொடியூசர் ஞானவேல் சார் ஃபார் திஸ் அண்ட் ஆல்சோ வெங்கட் பிரபு சார். பிஃபோர் மாஸ் படத்தை பற்றி நாங்கள் பேசுகிறத விட ஆக்சுவல் சென்டிமெண்ட் இருக்குது எனக்கும் வெங்கட் பிரபுக்கும். நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தை பற்றி என்றைக்குமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவாக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். வெளில வந்து எதுவுமே பேச படமாக பண்ணும்போது நடந்த ஒரு ஒரு சில இது மூமெண்ட்ஸ் வேணால் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஆர்டிஸ்ட்டாக சூர்யா சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு பெரிய டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் ஆகும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் பர்சனலாக நான் இந்த படத்தில் நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். ஒரு ஆன் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, எடிட் முடிஞ்சதுக்கப்புறம் டப்பிங் போயிட்டு திருப்பி அவர் டப்பிங்கில் கொடுக்குற சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, எப்போயுமே வந்து ஒரு 10-20% எலிவேஷன் தான் இருக்கும். விச் வாஸ் ஆக்சுவலி குவைட் சர்ப்ரைசிங். நிறைய ஹீரோக்கிட்ட நான் பார்க்கல, அது அவங்கக்கிட்ட பார்த்துருக்கேன். கண்டிப்பாக வந்து ஐ மீன் ஐம் ஷோர் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஹீஸ் வே வை இஸ் இன் சச் அ பிக் ஸ்டேஜ் நோ ரைட் நோ. அண்ட் நிறைய ஜாலியாக பண்ணோம் இந்த படம். எப்படின்னா முதல்லேருந்தே இட் வாஸ் அ ஸ்மால் லைன் விச் வாஸ் டெவலப்ட் இன் அ கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட். பெருசாக அமையுது அப்படின்னு ரியலைஸ் பண்ணும்போது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. ஐயோ இதில் வந்து கரெக்டாக பண்ணணும், முக்கியமாக சூர்யா சாருக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இன்னும் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி தட் ஷுட் ட்ரான்ஸ்லேட் வெல். இவனோட மியூசிக் அவரோட பிஜிஎம்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தேன் நான், ரொம்ப பின்னிட்டார். பயம் நிஜமாலேயே மியூசிக்கில் ஒரு பயம் ஏற்படுத்தியிருக்காரு விஜுவலோட. அதுதான் சொன்னேன் அவருக்கு பார்த்துட்டு. ஐம் ஷோர் யூ எல்லாருமே வந்து அதே தான் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி எங்கள் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அதோட ஒரு பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஞானவேல் சார் நான் மீட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட இருந்திருக்கலாம். பட் இதுதான் எனக்கு அவருடைய கம்பெனியில் முதல் படம்.
ரொம்ப நன்றி சார். சூர்யா சார் பற்றி சொல்லணுன்னா ஒன்றே ஒன்று தான், அவர் என்ன சாப்பிட்றார், என்ன ஒர்க் அவுட் பண்ணுறார், எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறார் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அவரையும் 1996 பார்த்தேன், அன்றைக்கி போட்ட அதே பேண்ட்டு இன்றைக்கும் போடலாம், ஒரு அரை இன்ச்சு கூட ஏறவே இல்லை, அது எப்படின்னு தெரியல. வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன் விடாமல், சார் எப்படியாவது உங்கள் படத்தில் நான் நடிக்கணும், உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு. இந்த படத்தில் எனக்கு ஒரு பிரமாதமான ரோல் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க, பார்த்து சிரிப்பீங்க, அப்படி ஒரு நல்ல ரோல். எனர்ஜெட்டிக் டீம்னு சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் 3 பேர் எனர்ஜியோடு இருப்பாங்க, ஒரு 2 பேர் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்து இந்த படம் ஒர்க் பண்ணும்போது பார்க்குறவங்க கூட ரொம்ப எனர்ஜியாக இருந்தாங்க. வெறும் இந்த டீம் மட்டும் எனர்ஜிக் டீம் இல்லை, மாஸ் 100% மாஸாக இருக்கும், கிளாஸுக்கும் பிடிச்ச மிகப்பெரிய மாஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்னால் வந்து எங்கள் ஃபேமிலியாக தான் பேச முடியுமே தவிர, பிகாஸ் இந்த ப்ராஜெக்டில் நான் இருக்கிறதுக்கு காரணம் வெங்கட் பிரபு. அண்ட் திஸ் மூவி என்ன சொல்கிறது, எவ்ரி மூவி இஸ் பீன் டிஃப்ரெண்ட் ஃபார் அஸ், பட் இந்த படம் வந்து எங்களுக்கு ஜானர் வைஸ் ஆஸ் வெல் அஸ் மேக்கிங் வைஸ் இட்ஸ் பீன் வெரி டிஃப்ரெண்ட். சூர்யா அவங்கள பற்றி எனக்கு நிறைய பேர் ஷூட்டிங்க்கு முன்னாடி சொன்னாங்க, பட் ஹி வாஸ் நத்திங் லைக் தேட் அட் லொக்கேஷன். அண்ட் பிரபுவோட டீம்ன்றதுனால ஹி வாஸ் கூலான்னு எனக்கு தெரியல, பட் ஹி வாஸ் வெரி அப்படிதானே. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ சா த மூவி, ஐம் ஹாப்பி, அண்ட் யுவன் இஸ் டன் அ கிரேட் ஜாப், எவ்ரிபடி ஹியர் இஸ் டன் அ கிரேட் ஜாப். பிரவீன் சைட் ஹில் பை மை ஐஃபோன், சாரி மினி கூப்பர் ஆஃப்டர் ஹி ஃபினிஷ் வாட்சிங் த மூவி. And then Dilla Ungulku said, yes, so we had fun while shooting, and thanks to the producer because he gave us all the liberty. Evlo da sanda potalo, we are all here together now, and that's what matters. Dilla kelvi in sense, you have to make sense, Evlo da. So anyway, we are happy, and please support the movie and support the whole team. Thank you. எங்கள் அண்ணனோட 6வது படம் மாஸ், ஃபஸ்ட் டைம் சூர்யா அண்ணாவோட ஜாலியாக நடிக்கிறோம். சூர்யா அண்ணா நல்ல ஜாலி டைப் தான், ஃபஸ்ட் ஆக்சுவலாக பயமுடுத்துனாங்க, நீங்கள் ரொம்ப சீரியஸ் டைப்பு ரொம்ப அப்படி இப்படின்னா, பட் நீங்கள் ஜாலி தான், ஃபன். மாஸ் 2 திரும்ப ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். வேறு என்ன சொல்கிறது, எங்கள் ஆஸ் யூஷுவல் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இருக்கும், நான் யுவன் எங்கள் அக்கா வாசுகி எல்லோருமே இருப்போம், ஐயோ எல்லோருமே இருப்போம். புது ஃபஸ்ட் டைம் ஸ்ரீமன் கருணாஸ் சஞ்சய் அவங்களோட ஒரு புது டீம்லாம் உள்ளே வந்திருக்கு. மற்றபடி ஆர்டி சாரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம், நான் வந்து செகண்ட் டைம் சார். ஆர்ட் நம்ம ராஜீவனோட ஃபஸ்ட் டைம், புது டீம் சேர்ந்துருக்கு, படம் எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு, ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, யுவன் பயங்கரமாக ஆஸ் யூஸ்வல் பிச்சு உதட்டிகிட்ருக்காரு. வேறு என்ன சொல்கிறது தெரில, படம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சூர்யா சாரோட சேர்ந்து நடித்த அவரோட எல்லா படங்களும் எனக்கு ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போயிருக்கு, ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. இந்த படமும் அப்படி தான், ஒரு மிகச்சிறந்த இடத்த எனக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மிக பிரமாதமாக படம் வந்திருக்கு. யுவன் சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் விஷயம். ரீரெக்கார்டிங் எப்படி வந்திருக்குன்னு நான் கேட்டேன், நான் கேட்கவே இல்லை, எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்குன்னு எங்கள் பிரபு சார் சொன்னார். இனிமேல் தான் பார்க்கணும் கேட்கணும். வழக்கம் போல் சாரோட டீம் பிரவீன் சார் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. சாங் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சிண்டிலேட்டிங்காக கட் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச் ஃபிலிம் இது, அவ்வளோ பிரமாதமான ஸ்கிரிப்ட். வெங்கட் பிரபு சாருக்கோட எக்ஸ்பெக்டேஷனை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேனா இல்லையான்ட்டு அவர் தான் சொல்லணும். தேங்க்ஸ்.
ஸ்டுடியோ கிரீன்கினுடைய நன்றி. ஐ திங்க் நான் மகன் அல்லதுக்கப்புறம் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் பிரியாணி, சாரி பிரியாணி 100th film பிரியாணி, அதுக்கப்புறம் பண்ணுறோம். வி ஹேட் ஃபன் படம் ஒர்க் பண்ணும்போது. சரி, கதை நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே எனக்கு ஐ காட் ரியலி எக்ஸைட்டட். இதில் பிரபு கதை சொல்லும்போதே எப்பா உனக்கு தான்ப்பா ஆறாரு தான்ப்பா ஆறாரு தான் ஆறாருதான்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே இருந்தது. அண்ட் படத்தை இப்போ பார்க்கும்போதே எனக்கு ஐ ஃபெல்ட் த ரீ ரெக்கார்டிங் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டண்ட் டு த ஃபில்ம் அண்ட் எவ்ரி திங். ஸோ வி ஒர்க் வெரி ஹார்ட் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது. ரெண்டு மூணு சீனில் பிரபுவே சொல்லிச்சு புல்லரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேன். ஸோ அது அப்புறம் சாங்ஸ் விஷுவல் அமேசிங், ஆர்டி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் கண்டிப்பாக திஸ் வில் பி அ ஃபுல் என்டர்டெயினர், ஒரு பயங்கர மாஸான ஒரு படமாக இருக்கும் நம்புகிறேன். வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். இணையதள நண்பர்களுக்கு மாலை வணக்கம். இது எனக்கு பெரிய பயம் இன்றைக்கி வர்றப்போ என்னென்னா, என்னடா இவன் எந்த ப்ரெஸ் மீட்டு போனாலும் நின்றுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கடுப்பில் ஏதாவது தப்பாக எழுதிடாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த ரிக்வஸ்ட் கேட்குறேன். ப்ளஸ் இந்த படம் ஃபஸ்ட்டு சூர்யா சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படம் பண்ணி தந்ததுக்கு என்னுடைய நன்றி. ப்ளஸ் வெங்கட்ரூபண்ணா. ப்ளஸ் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இருக்கிற மெயின் ஆட்கள் நிறைய பேர், என்னையும் உட்பட, சூர்யா சாராகட்டும் யுவன் சாராகட்டும் வெங்கட்பிரபு சாராகட்டும் பிரேம்ஜி சாராகட்டும் எல்லாருமே ஒரே ஸ்கூல், சென்ட் பீட்ஸ், எல்லாருமே சென்ட் பீட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். பட்டு ஸ்கூலில் எப்படி சண்டை நடக்குமோ அதே மாதிரி ஜாலியாக டெய்லியும் சண்டை போட்டுட்டு மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ஃப்ரெண்டை பற்றி திட்டுறது, இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ஃப்ரெண்டை பற்றி திட்டி தான் படம் நடந்துச்சு. பட்டு அவுட்புட் ஃபைனலாக பார்க்குறப்ப அந்த டீமோட ஹார்ட் ஒர்க் என்னங்கிறது நம்மளுக்கு புரியுது. ஹார்ட் ஒர்க் என்னங்கிறது புரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைனாக படங்கள் ரிலீஸஸ் இருந்தங்காட்டி கண்டினியூஸாக என்னால் ஃபாலோ பண்ண முடில. இருந்தாலும் ஃபைனல் அவுட்புட் கூப்பிட்டு பிரவீன் சார் ஸ்டுடியோவில் பார்த்தோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆர்டி சார் ஒர்க் ஆகட்டும், யுவன் சாருடைய கான்ட்ரிபியூஷன் ஆன் சாங்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ரைட் ஃப்ரம் சூர்யா சார் டு பிரேம்ஜி சார், கருணாசன், ஸ்ரீமான், ப்ளஸ் இன்னைக்கு வராத அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. படம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ரஜீவன் சார் ஆகட்டும், ஸ்டன் மாஸ்டர் சில்வா சார் ஆகட்டும், பிரவீன் சார், எடிட்டர் பிரவீன் சார், காஸ்டியூம்ஸ் வாசிகி மேடம், ப்ளஸ் எல்லாருக்கும், யுவன் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அவங்களுடைய டோட்டல் டீம் ஒர்க் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்திருக்கு. இது டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி அ சம்மர் ட்ரீட் ஃபார் த ஹோல் தமிழ் ஆடியன்ஸ். அது அந்த விதத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் உங்களுடைய நல்ல படங்களுக்கு இது வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட் இருந்திருக்கு. அந்த விதத்தில் இந்த படம் கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும், ப்ளஸ் ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது மிகப்பெரிய ஹிட்டாக உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கதை இருந்தால் சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நிஜமாக ரொம்ப ஒரு எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. உங்கள் டைலாக் தான் அது சத்தியமாக. இன்றைக்கி இப்போ இங்கே வந்து நின்னப்புறம் தான் அது வந்து அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அங்கே உட்காந்துருக்கும் போதே சூர்யா சார் சொன்னார், ஒரு எக்ஸாம் ஃபீவர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அது உண்மையிலே அப்படி தான் இருக்குது நிஜமாக. முதல்ல வந்து ஐ வாண்ட் தேங்க் ஞானவேல். ஞானவேல் வந்து இப்போ கேஷுவலாக தான் நாங்கள் வந்து ஸ்டுடியோ வாசலில் வந்து இந்த கதையை நான் வந்து சுமார்